கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீத்ரி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வீத்ரியின் அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போகிறோம். ஒரு மன்னர் இருக்கார், அவர் ரொம்பவே திறமைசாலி, நிறையா நாடுகளை படையெடுத்து அவர் நிறையா வெற்றிகள் பெற்றிருக்காரு. அதே மாதிரி நிறையா செல்வங்கள், எக்கச்சக்கமான செல்வ வளங்களை தன்னோட நாட்டுக்காக சேர்த்து வைக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு கட்டத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோமா அப்படின்றதுலேயே சந்தேகம் வருது. எப்பொழுதுமே ஒரு மனசோர்வு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அவரே யோசிக்கிறாரு. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வழி என்னன்னு தேடணும் அப்படின்னு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டு தன்னோட ஊர் மக்கள்கிட்ட அமைச்சர்கள் மூலமாக ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன, ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் மனநிறைவோடும் வச்சுருக்கவங்களுக்கு அவங்க கேட்குற எல்லா பரிசுகளும் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாரு. நிறையா பேர் வராங்க, மன்னர்கிட்ட நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் மன்னருக்கு அதிலிருந்து ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கல, ஒரு சந்தோஷமும் அவருக்கு ஏற்படலை. ஒரு துறவி வராரு அந்த மன்னர்கிட்ட, ஏன் மன்னா உங்கள்கிட்ட இவ்வளோ செல்வங்கள் இருக்குது இருந்து மகிழ்ச்சி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அதனால தான் நான் அந்த மணியான அறிக்கையை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி மன்னர் பதில் சொல்கிறாரு. உங்ககிட்ட இருக்கிற எல்லா செல்வங்களையும் என் கண்ணு முன்னாடி வைங்க, நான் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்கிறாரு. அதே மாதிரி மன்னரும் அவர் எல்லா செல்வங்களையும் அவர் முன்னாடி வைக்கிறாங்க. நிறையா நகைகள், நிறைய பொட்காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி நிறைய காசுகள் இருக்குது. துறவியும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் கையில் ஒரு பொட்காசை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. மன்னருக்கு ஒரே ஆதங்கம், நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளோட பொட்காசையே அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மன்னரும் அவர் பின்னாடியே ஓடி அவரை பிடிக்க முயற்சி பண்ணுறாரு. அந்த துறவியும் ரொம்பவே வேகமாக எந்தெந்த இடத்துக்கோ ஓடி கடைசியில் ஒரு முடிவு நிக்கிறாரு. அப்போ மன்னர் அந்த துறவியை பிடிச்சிட்டு, நான் உன்னை பிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ரொம்பவே ஒரு மாதிரியான தெளிச்சியான மனநிலையோட இருக்காரு. அப்போ அந்த துறவி சொல்றாரு, மன்னா இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான மனநிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இப்போது கொஞ்சம் லேசான மனநிலையோடு தான் இருக்கேன். அப்போ துறவி சொல்கிறாரு, நீங்கள் அவ்வளோ செல்வம் வச்சுருந்தீங்க, ஆனாலும் உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துகிட்டு போனேன் இந்த ஒரு தங்க நாணயத்துக்காக என் பின்னாடி வந்தீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கோபம் ஏற்பட்டுச்சு, அந்த கோபத்தை என்ன பிடிக்க வந்தீங்க, அந்த கோபம் போனோடனே என்னை பிடிச்ச மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன், அதனால தான் இந்த பொட்காஸை எடுத்துகிட்டும் போனேன். மகிழ்ச்சி அப்படின்றது நம்ம கையிலேயே தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிக்க ஆரம்பிங்க, மனசை எப்பொழுதுமே லேசாக வச்சுருங்க. ஏதோ ஒரு சிந்தனையிலே இருந்தோன்னா நம்மளுக்கு மகிழ்ச்சியே இருக்காது. இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்துக்கலாம். இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேத்தே யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அதனால தான் நீங்களும் இத்தனை நாள் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருக்கீங்க. அடுத்த நாள் என்ன நடக்கும், நாட்டு மக்கள் அடுத்த நாள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற சிந்தனையில் நீங்கள் இருந்ததுனால தான் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அந்த பிரச்சனை என்னன்றதை தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம அதுக்கான முடிவுகளை எடுக்கலாம். அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியும் சொல்கிறாரு. அந்த துறவி சொன்னது மன்னருக்கு ரொம்பவே புரிஞ்சிச்சு. நம்மளும் அப்படி தான், நிறையா விஷயங்களை யோசித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் நிம்மதி இருக்காது. நிறையா விஷயங்களை சிந்திக்காமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றத ஒரு தெளிவான முடிவு எடுத்துகிட்டு அதை மட்டும் யோசித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குன்றதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளே நம் சாதனை பேசட்டும். வீத்ரி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வீத்ரியின் நன்றிகள்.